அனைவருக்கும் வணக்கம். 17/2/2021 செயின்ட் ஆண்டனி சித்த வைத்திய சாலையிலிருந்து செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய நேரையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள், இர்ரெகுலர் பீரியட், மாதவிடாய் ஒழுங்காக வரல, அடுத்ததில் நீர்க்கட்டிகள், பிசிஓடி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், எண்டோமெட்ரியல் சிஸ்ட் மற்றும் ஹார்மோன் பாதிப்புகள், பெண்களுக்கான ஹார்மோன், அதாவது என்னென்ன ஹார்மோன்னா உதாரணமாக எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், புரோலாக்டின், ப்ரொஜெஸ்ட்ரோன், டிஎஸ்ஹெச், T3, T4 போன்ற ஹார்மோன் பாதிப்புனால் கூட நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் ஒழுங்காக வரல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 24 வயதாவது, 25 வயதாவது, 30 வயதான பெண்களுக்கு கூட இன்னும் மேஜராகாத ஒரு பிரச்சனை கூட இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு, குழந்தை இல்லாத பெண்கள் திருமணத்திற்கு முன்பே அவர்களுக்கு மாதவிடாய் ஒழுங்காக வருகிறதா என்பதை வாலிப பிள்ளைகள், பெண் குழந்தைகள் மேஜரான பிறகு அவர்களுடைய காலகட்டங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மேஜரானோடனே 1 மாதம் 2 மாதம் வரும், திரும்ப அது அப்படியே வந்து 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் வராமல், 3 மாதம் வராமல் திரும்ப அப்படியே ஒரு பிரேக் ஆகிடும். அப்படி இருக்கும்போது இவர்கள் பள்ளி பருவம் முடித்து, கல்லூரி பருவம் முடித்து, ஒரு வேலை பார்க்கக்கூடிய பருவங்கள், வேலையுடைய சேர்ந்தோ வேலைக்கு போயோ வேலை போகாமல் இருந்தால் கூட திருமணத்தை நெருங்கும்போது அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், தேவையில்லாத மன அழுத்தங்கள் ஏற்பட்டுரும். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் மாதவிடாய் ஒழுங்காக வராமல் இருந்தால் கூட அதை பெற்ற தாய்மார்களுக்கு ரொம்ப கவலை ஏற்படும். என்னென்னா பைலட்ரல் ஸ்மால் வேலிங் ஓவரி செல்லங்களில் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வருது, நிறைய பெண்களுக்கு பைலட்ரல் ஸ்மால் யூட்ரஸ் அப்படின்னு ரிப்போர்ட் வருது, சில பேருக்கு பைலட்ரல் பாலிஸ்டிக் ஓவரி, அடுத்தால ஃபைப்ராய்டு யூட்ரஸ், சீட்லிங் ஃபைப்ராய்டு, அடுத்தால எண்டோமெட்ரியல் சிஸ்ட் வந்து ஓவரியில் வந்து நிறைய சிஸ்டுகள் சிலங்களில் வருது. அப்போ மாதவிடாய் ஒழுங்காக வரல, இவர்கள் திருமணம் முடிந்த பிறகும் குழந்தை இல்லாத பிரச்சனையும் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். உதாரணமாக அந்த ஓவரி வரக்கூடிய நீர்க்கட்டினால் வந்து இர்ரெகுலர் பீரியட் ஆகுது, ஒன்று. ரெண்டாவது வந்து டெஸ்டோஸ்டெரோன் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் பாதிப்புனால அது பெண்களுக்கு டாமினேட் அதிகமாக பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா முகங்களில் முடி முளைக்கும், அடுத்தால இர்ரெகுலர் பீரியட் ஆகும், மாதவிடாய் மாதம் மாதம் வரலை என்ற பிரச்சனை ஏற்படும், உடல் எடை கணத்துக்கிட்டே போகும், மன அழுத்தம் ஏற்படும், ஸ்ட்ரெஸ் ஏற்படும். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் திருமணம் முடிந்த பிறகு குழந்தை இல்லாமல் இருந்தால் அந்த பெண்கள் மாதவிடாய் வராமல் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு மன அழுத்தம் தன்னால் ஏற்பட்டுவிடும். அப்போ குழந்தை இல்லாத பிரச்சனையை நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏற்கனவே எவ்வளவு நம்ம படித்தாலும் படிக்காட்டியும் என்ன வருமானம் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காவிட்டாலும் திருமணம் முடிந்து குழந்தை செல்வம் வந்து பெரிய செல்வம், அந்த செல்வத்துக்கு இடையான எந்த செல்வமும் கிடையாது. இல்லை நமக்கு ஒரு வாரிசு இருந்தால் தான் நம்ம வந்து எங்கேயுமே நம்ம அடமொழியவோ இல்லை நமக்கு பின்னால் வந்து நம்ம சந்ததியை விழுந்து நமக்கு ஒரு வாரிசாக ஒரு அடையாளமாக நம்ம திருமண வாழ்வினுடைய அங்கமாக இணைப்பாக நமக்கு இருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணணும், குழந்தை திருமணத்திற்கு முன்னாலே அந்த வாலிப பிள்ளைங்க என்ன செய்யணும், மாதவிடாய் ஒழுங்காக வருகிறதா, அதன் டேட் என்ன, ஒவ்வொரு மாதம் அதை நோட் பண்ணணும், தேவையில்லாத அந்த சாக்லேட் ஐட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடாது, குளிர்பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட்லாம் அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் எடுக்கக்கூடாது, அதை நம்ம எடுத்தோம்னா சில நேரங்களில் ஹார்மோனை வந்து சேஞ்ச் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட நம்முடைய அந்தோனியா வைத்தியசாலை சென்னை கோடம்பாக்கத்தில் ராகவேந்திரா கல்யாணத்துக்கு பின்னால் எல்லா நாட்களிலும் நம்முடைய கிளினிக் இருக்குது. எல்லாரும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, ஸ்கேன் வச்சுருக்கோம், அடுத்தல ஹார்மோன் டெஸ்ட்டு பண்ணுறோம், பரிசோதனை பண்ணி பார்த்து என்ன பாதிப்பினார்கள் இவர்களும் மாதவிடாய் ஒழுங்காக வரல என்பதை கண்டறிந்து அதுக்குள்ளே மருந்துகளை கொடுத்து வருகிறோம். அதனால் யாருமே கவலைப்படாதீங்க. சித்த மருத்துவத்திலே அந்தனியார் வைத்தியசாலையை பொறுத்தவரை மத்திய மாநில அரசு பதிவு பெற்று 1992 குழந்தை இல்லாத பெண்கள், கர்ப்பப்பை கோளாறுகள், மாதவிடாய் பிரச்சனைகள், ஹார்மோன் பாதிப்புகள், அடுத்ததில் இர்ரெகுலர் பீரியடு, நீர்க்கட்டி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், எண்டோமெட்ரியம் சிஸ்ட், எண்டோமெட்ரியல் சிஸ்ட் போன்ற பாதிப்புகளுக்கு சித்த மருத்துவத்தில் தாய்ப்பாலுக்கு நிகரான சித்த மருத்துவத்தை நம்ம கொடுத்துறோம். எந்த பின்னணியும் கிடையாது. நம்முடைய நிகழ்ச்சியானது தொலைக்காட்சிகள் மாலை 5:30 மணிக்கு இமயம் டிவியில் ஒளிபரப்பாது, அடுத்தால 11:00 மணிக்கு இமயம் டிவியில் ஒளிபரப்பாது, 12:00 மணிக்கு கேப்டன் டிவியில் வருது. நீங்கள் பார்க்கலாம். எதை எதை பார்த்தாலும் என்ன நீங்கள் என்ன கேட்டாலும்
நேரடியாக தான் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நேரடியாக தான் வர வேண்டும். வெளியூர் முகாம்கள் எதுவுமே கிடையாது, சென்னை மட்டும்தான். அதனால் நம்மளுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும், குழந்தை இல்லாத பிரச்சனை தீர்வு காணணும் வேண்டும், வாலிப பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்றால் நம்முடைய செயின்ட் ஆண்டனி வைத்தியசாலை, சென்னை கோடம்பாக்கம், ராகவேந்திர கல்யாணம் மண்டபம் பின்புறம், 14/15 அக்பராபாத் 2வது தெரு, சென்னை 24, கோயம்பேடிலிருந்து நீங்கள் என்ன செய்ய, கோடம்பாக்கம் வந்து மீனாட்சி காலேஜ் பஸ் ஸ்டாப் M27 27C M27 அப்படி சொல்லி மூணு பஸ் வரும். அதில் மீனாட்சி காலேஜ் பஸ் ஸ்டாப்ல இறங்கி ராகவேந்திரா கல்யாண மண்டபம் பின்னாலே இருக்குது, நேரடியாக வந்து பயன்பெறலாம். இதுபோன்று ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம்.